Allora, o allora mi batte me, cali e poi se che deve. Cali, vai bra! Ed è sana, cali, la plastica cali! Guarda la lance, mi la cantante, cali mattina, cali, cali, curma cadana, parame! Cali, guarda! Beh, guarda, cali! சூப்பரா இருக்கு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது வரைக்கும் நல்லா உள்ள டிஸ்டல் ஆஸ்ல தான் நல்லா இருந்துச்சு, பட் அந்த கேமரா எல்லாம் சூப்பரா இன்டர்வல் பிளாக் இருக்கும். நல்லா கிளைமேக்ஸ் அல்டிமேட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவர் புனித் ராஜ்குமார் தம்பி அவரோட ரோல் எல்லாம் பண்ணிருக்காரு. சூப்பர் தர்பாரு இதோட இது அந்த சின்ன போலீஸ் கட்ட மாதிரி கொஞ்சம் ரீசெண்டா சொல்லுங்க. நம்பாதீங்க, எல்லாம் பொய்யா சொல்லுவேன் சார். சென்டிமெண்டாக போய் அப்பப்போ இதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நினச்சது நல்லா பண்ணியிருந்தேன். தில்லிங்கா மட்டும் போயிருக்காங்களா படம்? தில்லிங்கா மட்டும் போயிருக்காங்க, அதுஷ்டாக இருக்கு. சரி, நம்ம என்ன யோசிக்க முடியாததான், அதுஷ்டாக இருக்கு. கடைசிக்கு நல்லா கொண்டு போகிறாங்க படம். சரி, ஸோ படம் நல்லா இருந்தது. எல்லா ஸ்டேட்லேருந்து உள்ள முக்கியமான ஹீரோஸ் எல்லாமே கலக்கியிருந்தாங்க. ஸோ நான் இங்கே மட்டும் மார்க்கெட்டிங்காக வச்ச மாதிரி இருக்கா, உண்மையாக அந்த படத்துக்கு தேவைப்பட்டுருக்கு? இல்லை, அந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது, கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கு. அதனால வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே அதனுடைய மாஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரி சரி, நான் வேறு ஸ்டேட்டில் உள்ள என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க நல்லா இருக்கு. ஓகே, படம் ஓவரால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. ரஜினிகாந்த் படம் வேறு லெவலாக இருக்குது. தலைவர் மிரட்டி விட்டுருக்காரு சார், வேற லெவல். படம் செம்ம சூப்பராக இருக்கு சார். என்ன பிடிச்சிருக்கு படத்துல? என்ன பிடிச்சிருக்கு? ரஜினியோட ஸ்டைல் அது, அவரோட ஸ்டைல் அவர் வந்து போகவே இல்லை. சரி, அவர் தவிர்த்து வேற யாரும் நல்லா சொல்லிக்க மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா? சொல்லிக்க மாதிரி பெர்ஃபார்ம் இல்லை, வில்லனோட கேரக்டர் மூணு சூப்பர் ஸ்டார் சூப்பராக இருக்காங்க. படம் நல்லா, இது நாலாவது வாட்டி பார்க்குறேன் இந்த படத்தை. நாலாவது வாட்டி பார்க்குறவங்களும் படத்தில் இருக்கு. அப்படி என்ன அவங்க பிடிச்சிருந்தது? எல்லாமே மாஸ்டர் தானுங்க, சூப்பர் ஸ்டார் தான், மாஸ்டர் தான். இது நெல்சன் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தை, டேரக்ஷன் நல்லா பண்ணியிருக்கா. அப்படிலாம் நீங்கள் வந்து ரஜினி ஃபேனா? நீங்கள் தளபதி ஃபேனு? தளபதி ஃபேனு. நாலாவது பார்க்குறீங்க? நாலாவது வாட்டி சூப்பர் ஸ்டாரும் நாலாவது வாட்டி பார்க்குறேன் இந்த படத்தை. ஏன்னா பீஸ்ட் பண்ணி தான் இருந்தாலும் இந்த படத்தை நெல்சன் வந்து வேற மாதிரி செஞ்சிருக்காரு. அனிவத்தி மியூசிக்கு எல்லாமே வேற லெவலு. முதல் நாள் பார்த்தேன் அப்பயும் நல்லா பேட்டி கொடுத்து, இதே மாதிரி தான் கொஞ்சம் பேட்டி கொடுக்கும் போது சூப்பர் ஸ்டார் பற்றி தான் பேசினேன். அதை நான் தலைமை வேணும்னு சொல்லி சொல்லி தான் இது பண்ணேன். வேற லெவலு அது படமே. நாலாவது வாட்டி ஈவினிங் ஷோ போட்டிருக்க படத்துக்கு, ஈவினிங் ஷோ போட்டிருக்கேன். இது அஞ்சாவது வாட்டி பார்க்க போகிறேன், சாயங்காலம் அஞ்சாவது ஷோ பாட்டுருக்கேன் போகிறேன். படம் வேற லெவலு அது, சூப்பர் ஸ்டார். எப்பயுமே சூப்பர் ஸ்டார் தான் ரஜினி, தான் அகில உலக சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்த் கேரி பண்றாரா இல்ல மத்த ஆக்டர்ஸ்? வேற பிஜிஎம் பாட்டு டைரக்டர் சமணா சாங்ஸ் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கு, எல்லாருமே எல்லாருமோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. மோகன் லால் ஓவராலே எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாருக்கா எல்லாரோட சூப்பர் ஸ்டாருங்க வந்ததுனால இது சூப்பர் ஹிட்டாக இருக்கு. நல்ல படம் ப்ரோ, செம படம். ரெண்டு பேரையுமே கம்பேக்கு, ரஜினி நெல்சனு ரெண்டு பேருமே சரியான கம்பேக்கு. அலைவேனா தமனா காண்டி தான் வந்தானே படத்துக்கு, தரமான சம்பவம். நீங்க யார் ஃபேன் ஆக்சுவலா? சேர்ந்து தமனை காண்டி தானே வந்தியா? விஜய் ஃபேன். ஆனா ரஜினி பிடிச்சிட்டாரு, சூப்பர் ஸ்டார் அவரு தான் ப்ரூவ் பண்ணிட்டாரு. சூப்பரா பண்ணிருந்தாங்க, நாங்களே கூட சேர்ந்து பாடிக்கிட்டு இருந்தோம், தரமா இருந்துச்சு.
என்ன கொஞ்சம் இருந்துச்சு பார்த்தா படம் வேற மணிக்கு எடுத்திருக்கா போல. அவர் சூப்பர் ஸ்டார் என்ன வேணால் ரெண்டு போட்டு போகிறோம் என்று நாங்கள் தளபதி தான் போகிறோம். இதெல்லாம் என்ன அடுத்த மாதம் அக்டோபர் 19 வரட்டு போகிறோம். இதை விட டபுள் மணிக்கு பெரிய ட்ரீட் இருக்க போகிறோம். 1000 கோடி டார்கெட் வச்சுட்டு வேறு லெவல் பண்ணுறோம் போகிறோம். தளபதி தான் என்றைக்கும் பாருங்க போகிறோம். இது நல்ல படம் தான் பார்க்கலாம் போகிறோம்.